Hello, Nuru. Hello. Hello, madam. Moda aluwa dinge. Padatta padam. Ye nnan suninga na da. Ennal action irukumriyo. Ine yaro kaati thanga sir. நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தைரியமா இருங்க உங்க பேர் என்ன சந்தியா உங்க அப்பா பேர் நட்ராஜ் என்ன பண்றீங்க சிட் ஃபஸ்ட் ஸ்கூல்ல லெவன்த் படிக்கிறேன் எந்த ஏரியா கூட பாக்கு நீங்க கடத்துனவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்கங்களா என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார் நீங்க பயப்படாம இருங்க இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் பத்து நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும் ஹலோ 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 சத்யா பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது கால் வந்த லொகேஷன்ல நீ எந்த பேட்ரோல் பக்கத்துல இருக்கு பாருங்க பீட் 42 சத்யா க்ளோஸா தான் இருக்கு 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது அந்த பொண்ணு இருக்க லொகேஷனை பீட் காமிச்சிருங்க நான் அங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பீட் நம்பர் 42 எமர்ஜென்சி ரெஸ்பான்ட் இமிடியேட்லி பீட் நம்பர் 42 ரெஸ்பான்ட் பீட் நம்பர் 42 எமர்ஜென்சி ரெஸ்பான்ட் இமிடியேட்லி பீட் நம்பர் 42 இவனுங்க வேற சாப்பிட கூட வர மாட்டாங்க பீட் நம்பர் 42 இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கோம் உடனே என்னன்னு போய் பாருங்க கடத்தினவங்களை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா கடத்தினவங்க பத்தி எந்த தகவலும் இல்லை நீங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க தகவல் வந்தது நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார் அழகே சார் வாயா சார் கூட சாப்பிட விட மாட்டேன் யாரும் நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் ரோட்ல பாத்தீங்களா சார் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சரக்கெல்லாம் கோடவுன்ல போட்டிருக்கோம் வேற வண்டி வருது இன்னும் 1 hour கிளம்பிடுவோம் சார் பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார் கால் வந்த நம்பர் ராஜேஷ் அங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஐ ரிப்பீட் கால் வந்த நம்பர் ராஜேஷ் அங்கிற பேரில் ரெஜிஸ்டர் ஏய் யாராவது இங்க ராஜேஷ்ங்கிற பேர்ல இருக்கீங்களாடா சார் நான் தான் சார் எடு ஐடி ப்ரூஃப் எடு யோ அழகு சார் எனக்கு என்னமோ ஒன்றுலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்குது எனக்கும் அப்படி தான் சார் நீ எதுக்கும் உள்ளே போய் சர்ச் பண்ணுற அப்போ எஸ் சார் பாய் எத்தனை வேண்டாம் சொல்லுது 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாது என்ன என்னது விளையாண்டியா ஓடுங்க சார் எங்களுக்குலாம் வேற இல்லையா யோ தூக்கி வாடா சார் 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 விட்டுருங்க சார் நைட்டு ரோடு ஏற்றணும் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தரேன் சார் பொண்ணு தப்பிச்சிட்டாடா நீ போன்ல என்ன பேசுன சார் சொல்லுங்க ஹலோ சார் சார் யாரோ 10 பேர் என்ன கடத்திட்டாங்க சார் பயமாகுது சார் என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார் ஆம்பளை பேசலாம் பொம்பளை பேசின மாதிரியே இருக்கேன் சார் தெரியாம பேசுறேன் சார் மன்னிச்சிருங்க சார் வீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார் விசாரிச்சாச்சு ஃபேக் கால் சார் யாரோ பொண்ணு வயசுல பேசிருக்கானுங்க சார் ஃபேக் காலா இல்ல சார் அந்த பொண்ணோட குரல் அவ்வளவு உண்மை இருந்தது இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க நேம் சந்தியா ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன் கோடம்பாக்கம் இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார்
இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா, இந்த மாதிரி தான் செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பரில் பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்கே காமனாக நடக்கிற விஷயம்தான். இல்லை நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்போவும் ஏதோ பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்கள் அப்பா நான் கடை வச்சிருக்கிறேன், இன்றைக்கி பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. இதே மாதிரி தான் உன் மாமன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி, நானும் தெரு தெருவாக தான் அலைஞ்சு பார்த்தேன். நீ ஹரியை எவ்வளோ லவ் பண்ணுறனு எனக்கு தெரியும். நான் யாரும் ஒருத்த கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்ணா சந்தியா, பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க. ஆனால் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. நான் வருவேன். தைரியமாக இரு. நீ பேசிட்டு இருக்கிற போனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமாக தூக்கி போடுவோம். என்னால் முடியாது. நீ என்ன அண்ணா கூப்பிடுறல்ல, என்ன நம்புறல்ல, நான் இப்பவும் சொல்றேன், நான் வருவேன். உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன்.